வீரனின் மகிமையை பற்றி பேசும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு மன்னன் இருந்தான், கிருஷ்ணதாராய தேவன்னு சொல்லுவார், பெரிய வீரன் அவன். எது என்ன செய்தான், 11 முறை நெஞ்சிலே குத்தினான் பால் எடுத்து, அப்படியே சிரித்துக்கிட்டு இருந்தான். 11 முறை நெஞ்சில் பால் போயிட்டு வந்துட்டு, பட்டாகத்தி பால் இரு ஊட்டி இழுக்கிறான், அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போது பார்த்தான் நதிரி, அப்பா அப்பா எப்பேற்பட்ட வீரன் இவன், அப்படியே கட்டி தழுவினானா, இப்பேற்பட்ட வீரனை நான் பார்த்தேன், என் வாயில் ஒரு என் காலத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது, நான் பயப்பட மாட்டேன், சாவுக்கு நான் பயப்பட மாட்டேன், என் நாட்டு மக்கள் காப்பாற்ற முடியவில்லை என்று நான் வருந்துகிறேன், நான் எனக்காக வருந்தவில்லை, இன்னும் என் கடமை இன்னும் கடை நாட்டுக்கு செய்ய நினைத்தேன், முடிவு வந்துவிட்டது, இந்த முடிவை கண்டு நான் அஞ்ச மாட்டேன், இடுக்கண் வருங்கால் நகுகண், அதனை அடுத்து உதகுதுப்பில் நோயாளி இருந்தால் நோய் வந்துவிட்டது என்று ஒரு மாதம் ஒரு ஆண்டுக்கு தான் கெடு நிறைத்து விட்டான், மகிழ்ச்சி அடைகிறான், மகிழ்ச்சி அடைந்தால் கூட 4 வருஷத்துக்கு இருப்பான், சோர்வடைந்தால் நோய் மிகுந்துவிடும், வல்லுவன் மருத்துவம் இது, நோயாளியாக இருந்தாலும் சரி மருத்துவனாக நோயாளியாக இருந்தாலும் சரி அல்லது இல்லை எந்தெந்த வகையில் அந்த கடன் சுமை இருந்தாலும் சரி எது நடக்குது நடக்கட்டும், கடன் சுமை வந்து விட்டு வீடு ஏழத்துக்கு வந்து வரட்டுமே, நானாக விரும்பினேன், நான் முயற்சித்து பார்த்தா முடியல, கடன் சுமை வந்து விட்டது, யாவை நஷ்டமாக்கி விட்டது, நான் தளர்ச்சி ஒன்று சாகலாம், நான் சாக விரும்பவில்லை, சாக வந்தால் அதை சாகுவேன், ஆக எதையும் கண்டு கலங்கக்கூடாது, கலங்கு கண்டவன் முன்னமே அவனுக்கு நோய் வந்துவிடும், சோர்வு நீடி ஆயுள் இல்லாத போக்கும். இப்படிப்பட்ட வள்ளுவன் மருத்துவன் சொல்லுகிறான், நீ துன்பம் வரும்போது மகிழ்ச்சி அடைய வேண்டும், அதுவே துன்பத்தை வெல்லக்கூடிய உபாயம் அப்படின்னு சொன்னான். இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்தூறுவது எதிர்த்தாக்குதல்னு சொன்னான். இப்போ எதிர்த்தாக்குதல் வேண்டும், ஒவ்வொருத்தனுக்கு எதிர்த்தாக்குதல் வேண்டும், கடன் சுமையாக பயப்படாதே, மனைவி நோய் வந்தால் பயப்படாத, அடிக்காதவனா இருந்த அடிச்சுட்டு பயப்படாதேன்னு எப்படி இருக்கு, ஆக மனவன் கனவைக்கு மனைவிக்கு நோய் வந்தால் கணவன் தைரியம் சொல்ல வேண்டும், கணவனுக்கு நோய் வந்தால் துன்பம் வந்தால் மனைவி ஆறுதல் படுத்த வேண்டும், ஒருத்தர் கொடுத்து ஆறுதல் படுத்துவதும் ஒரு வகை மருத்துவம் அது, பயப்படாத என இருக்க நண்பன் இருக்கிறான், துன்பம் வரும்போது பயப்படாத இருக்குன்னு சொன்னால் அது ஒரு ஆதரவு, துன்பத்துக்கு உபாயம் ஒரு மார்க்கம், ஆக துன்பத்தை கண்டு பயப்படாதே என்ற அதிகார நோக்கம் எல்லாம் வரத்தான் செய்யும், பிரச்சனையை வரதான் செய்யும், முதுமை வரதான் செய்யும், சாவு வரதான் செய்யும், கடற்சுமை இருக்கதான் செய்யும், எல்லாம் வரதான் செய்யும், தளர்ச்சி அடையாது, இதுக்காக தன்னை அழித்து கொள்ளாது, தற்கொலை செய்து கொள்ளாதுன்னு சொன்னார். ஒவ்வொரு துன்பமும் நாமே விரும்புவது, அவருடைய வினை, அவரை வினை கேட்டார்போல் வரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.